முப்பதாம் வகுப்பு புதிய பாடப்பகுதி கண மொழி பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு படிச்சுடுவோம் கணம் ஏ சமம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று எனில் என் ஆஃப் ஏ கான்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் புத்தகத்தில் இந்த கணக்குக்கு மேலேயே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆதி எண்ணை தான் என் ஆஃப் ஏ என்ற குறியீடால் குறிப்போம் இப்போ கணத்தை எழுதுருவோம் ஏ கணத்தை இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏ கணம் வந்து பட்டியல் முறையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எண்ணி பார்த்து சொல்லிடலாம் விவரித்தல் முறையிலேயோ அல்லது கணக்கட்டமைப்பு முறையிலையோ கொடுக்கப்பட்டிருந்தா நம்ம கண்டிப்பாக அதை பட்டியல் முறையாக மாற்றி தான் அந்த உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையை எண்ணி எழுத முடியும் இப்போ இங்கே ஏ கணம் கொடுத்துருக்கனால என் ஆஃப் ஏ அதாவது என் ஆஃப் ஏங்கிறது அந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு உறுப்புகள் இருக்கிறதுனால இந்த கணத்தினுடைய ஆதி எண் எட்டு அப்படின்னு நம்ம எழுதிடலாம் சப்போஸ் கணத்துக்கு பேர் வந்து பின்னு வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஆஃப் பி எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் அந்த கணத்தினுடைய ஆதி எண்ணெய் இது போலவே பயிற்சியிலையும் ஆதி எண் கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்கு இருக்குது அதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த கணக்குறியீடு போடுறதுக்கு நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கனக்குறியீடு கரெக்டாக உங்களுக்கு ஒரு அமைப்பில் போட தெரியும் ஒன்பதாம் வகுப்பில் தான் இது புதுசாக அறிமுகப்படுத்துறதுனால இந்த கன ப்ராக்கெட் அது செட் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ராக்கெட்டை போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை